சதீஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி லட்டியில் அடித்த போது வலி ரொம்ப தாங்க முடியாமல் துடித்தார், திருப்பி வந்து நடித்தார் அப்படின்னு. நான் வந்து லட்டிலலாம் அடிக்கலை, சுண்டு வரலை உடச்சிட்டேன் ஸ்டண்ட் சீனில். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போய் ஊசிலாம் போட்டாங்களே சார், ஊசி போட்டு அதுக்கு இதெல்லாம் பேண்டேஜெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவர் பயத்துலேயே இருந்தார், நான் வேறு எத்தையாவது உடச்சிட போகிறேன் நான். ரொம்ப வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. அதாவது இப்போ நான் இந்த இது உங்களை மாதிரி நான் இப்போ தான் பார்க்குறேன் ட்ரெய்லர் இந்த சாங்லாம். வசந்தபாலன் ஒரு நல்ல திறமையான இயக்குனர், அவர் யாரை ஒரு களிமண் கொண்டு வச்சா கூட அதில் நடிக்க நடிப்பு வேலை வாங்கிடுவார்ன்ற தெரியும், வேலை வாங்கிடுவாருன்னு தெரியும். நம்ம இவர் அர்ஜுன் தாஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் படங்களில், லோகேஷ் கனகராஜ் சார் படங்களில் பார்த்துருக்குறோம். பட் இதில் வந்து வசந்தபாலன் சார் அவர் கையாண்டதை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அவரோட வசந்தபாலன் சாரோட ஃபேனாக இருந்தேன்னா இப்போ அர்ஜுன் தாஸ் ஃபேன் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் நான் பக்கத்துலேயே கூப்பிட்டு சொன்னேன், தம்பி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. துஷாராக கேட்கவே வேண்டாம், அவங்க எந்த படம் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் படம் பாருங்கள், நான் கேரக்டர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கப்புறம் வெளில போய் டைரக்டர் அநீதியாக என்னை கொண்டுருவார், அதனால் நான் கதையை சொல்லலை. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு தரம் டப்பிங் போட போச்சோ இல்லை ஷூட்டிங் நான் போக போதும், டைரக்டர் வந்து வனிதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், என்னமா பண்ணியிருக்காங்கன்னு வைத்தறிச்சல் வனிதான்னு நான் பேரை மாற்றுற அளவுக்கு வைத்தறிச்சல் இந்த படத்தில் கொட்டிக்கிட்டவங்க வனிதா. சதீஷ் சார் வந்து எனக்கு தெரியாது, நான் 20 வருஷமாக இந்தியாவிலே இல்லாதபடியால் எனக்கு அவர் யார் தெரியாது. ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக வந்து நான் வசந்தபாலன் சார்ட்ட போய் சார், யார் சார் உண்மையான இன்ஸ்பெக்டரா சார், அவ்வளோ மிடுக்காக இருக்கிறார் அப்படி வந்து நிற்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு. இல்லை சார் அவர் ப்ரொடியூசர்னார், அவர் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு சிறந்த நடிகர், அந்த சீனில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார் என் கூட. அதை தவிர என்னென்னவோ பண்ணுறாரு, ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, எது கேட்டாலும் வச்சுருக்காரு. யூடியூபுக்கு நான் எதாவது எடுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஆள்கிட்ட வாங்க எடுங்கன்றாரு, என்ன என்ன பண்ணுறாருன்னே தெரியல, அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அர்ஜுன் சிதம்பரம் நான் வந்து அதாவது மியூசிக் டைரக்டர் ஆகலான் இருக்கிறோம், அவர் கிட்டார் வாசிக்க நான் பாட, ஏன்னா அநீதி வந்து உங்களோட ஒத்துழைப்பால் நீதி கிடைக்க போகுது. அதுக்கு என்னதான் ஒரு படம் நல்லபடியாக எடுத்திருந்தாலும் ரசிக்கத்தக்க வர வகையில் எடுத்திருந்தாலும் அது மக்களுக்கு போய் சேர்க்கிறது வந்து பிரஸ் அண்ட் ஊடகம்தான்.